கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்திலும் கூட ஒரு சங்கீத பக்கத்தில் ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து நாம் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு உச்சமிக்க விரும்புகிறேன். 16வது சங்கீதத்தில் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. மறுபடியும் கூட ஒரு விஷயம் நான் வாசித்து விடுகிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்படி எனக்கு முன்பாக கர்த்தரை எப்பொழுதும் நான் வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை, அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று சொல்லி தாவீது இங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு முன்பதாக இருக்கிறாரா என்று சற்று சிந்தித்து பார்க்க போகிறோம். இந்த காலை வேளையில் எந்த சூழ்நிலையும் என்று சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷமான நேரமாக இருக்கலாம், அல்லது ஒரு துக்கமான நேரமாக இருக்கலாம், அல்லது என்னுடைய வளர்ச்சியின் நேரமாக இருக்கலாம், அல்லது என்னுடைய இழப்பின் நேரமாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் தேவன் எனக்கு முன்பதாக இருக்கிறாரா என்பதை இந்த காலை வேளையில் சிந்திக்க போகிறோம். தேவன் எனக்கு முன்பதாக எல்லா சூழ்நிலையிலும் இருக்க முடிகிறதா, அல்லது அவரை வைக்க முடிகிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய உழைப்பு, நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு, நம்முடைய சாமர்த்தியம், சில உயர்ந்த மனிதர்கள், இவைகளை நமக்கு முன்பதாக நிறுத்துகிறோம். இவைகள் மூலமாக ஒரு சில காரியங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம், ஒரு சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம். அறிவின் மூலமாக, உழைப்பின் மூலமாக, சாமர்த்தியத்தின் மூலமாக, சில உயர்ந்த நபரின் மூலமாக, சிலர்லாம் இப்படி சொல்லுவாங்க, என்னுடைய உழைப்பினாலே நான் இந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறேன், என்னுடைய திறமையினாலே இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறேன், என்னுடைய சாமர்த்தியத்தினாலே இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறேன் என்று சொல்லி பலர் சொல்லுகிறதை நாம் அநேக நேரங்களில் கேட்டிருக்கக்கூடும். நாம் அப்படி இருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். காரணம், இந்த அறிவு, சாமர்த்தியம், சில மனிதர்கள், உழைப்பு, திறமை, இது எல்லாம் ஆண்டவர் நம்முடைய அன்றாட தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்கு நமக்கு ஈவாக கொடுத்தது. இது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய இடத்தை பிடித்து விடக்கூடாது. தேவன் இருக்க வேண்டிய இடத்தை இது பிடித்து விடக்கூடாது. இது தேவனாக நம்முடைய வாழ்க்கையில மாறிவிடக்கூடாது. பல நேரங்களில் அநேகருடைய வாழ்க்கையில இதுதான் தேவனாக மாறிவிட்டது. பலருடைய வாழ்க்கையில் இதுவே தேவனாக மாறிவிட்டது. அப்படி இல்லாமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறதின்படியே அவரின் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறார். தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது, தேவன் தன்னுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியுது. வலது பாரிசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில, அநேக அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறோம்னா, வலது பக்கம் என்று சொல்லும் பொழுதே அது ஒரு கனத்துக்குரிய ஒரு இடமாக, அல்லது ஒரு கண்ணியமிக்க இடமாக அந்த இடத்தை நம்ம பார்க்கிறது உண்டு. கண்ணியமிக்க இடமாக அல்லது கனத்துக்குரிய இடமாக வலது பக்கத்தை பார்க்கிறது உண்டு. எந்த ஒரு வேலையை செய்தாலும் இடது கையினாலே சில முக்கியமான வேலைகளை செய்கிறதில்லை. ஒரு இடத்துல பணம் கொடுக்கும் பொழுதோ அல்லது பணத்தை வாங்கும் பொழுதோ இடது கையினால் செய்கிறதில்லை. சில முக்கியமான காரியங்களை செய்யும் பொழுது இடது கையினால் நாம் செய்கிறதில்லை, வலது கையினால் செய்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வலது பக்கத்தை ஒரு கனத்துக்குரிய இடமாக, ஒரு கண்ணியமிக்க இடமாக நாம் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எந்த இடத்தில் இருக்கிறார்? வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறாரே. அப்படியானால் ஆண்டவர், தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்தில் இருக்கிறார்? கண்ணியமிக்கதான ஒரு இடத்தில் இருக்கிறாரா, கண்ணியம் குறைவான ஒரு இடத்துல இருக்கிறாரா, அல்லது கனத்துக்குரிய இடத்துல இருக்கிறாரா, அல்லது கனவீனமான இடத்துல நான் வைத்திருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், இந்த உலகத்துல பெருவெள்ளம், பெரும் புயல், அப்படி அது போன்ற பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது அதுல சிக்கி மூழ்கி நம்முடைய வாழ்க்கை இழந்து விடாதபடிக்கு, தொடர்ந்தேர்ச்சியாக முன்னேறுவதற்கு நாம் செயல்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் வலது பாரிசத்தில் விட்டிருக்க வேண்டும். அதாவது கண்ணியமிக்க இடத்தில் இருக்க வேண்டும், கனத்துக்குரிய இடத்தில் இருக்க வேண்டும். அவரை நாம் கனவீனம் பண்ணுகிறோமா, அல்லது கண்ணியம் குறைவாக அந்த இடத்துல நாம் வைத்திருக்கிறோமா என்பதை இந்த காலந்த நேரங்களிலே சிந்தித்து உணர்ந்து தேவன் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், அவர் என் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடினால் நான் எந்த புயல் வந்தாலும், எந்த நெருக்கங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் என்னை தாக்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்கிற வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில 100% நிறைவேறும். ஆகவே இந்த கால வேளையில ஒரு தீர்மானத்தை எடுப்போம்,
ஆண்டவரை என் வலது பாரசத்தில் இருக்கிறாரா, கண்ணியமிக்க இடத்தில் இருக்கிறாரா, அவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேனா, என்னுடைய எல்லா சூழ்நிலைக்கு நடுவிலும், ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு இழப்பின் நேரமாக இருக்கலாம், ஒரு வருத்தத்தை கொண்டு வரக்கூடிய நேரமாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலைக்கு நடுவிலேயும் தேவனை முன்பதாக வைத்து நான் செயல்படுகிறேனா என்பதை சிந்தித்து பார்த்து நாம் உணர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபம் செய்வோமோ? மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், மகிமை செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட சங்கீதம் 16 ஆண்டவர் 8 வசனத்தில் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டிருக்கிறீர், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, உமக்கு முன் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஓடும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக உம்மை வைத்திருக்கிறோமா என்பதை ஆண்டவரே இந்த நாட்களில் பரிசோதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவன் எனக்கு முன்பதாக இருக்கிறாரா, அவரை நான் எந்த இடத்தில் வைத்திருக்கிறேன், நான் என்னுடைய வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேனா, அதாவது கண்ணியமிக்க இடத்தில் வைத்திருக்கிறேனா, அது கணத்துக்குரிய இடத்தில் வைத்திருக்கிறேனா என்பதை சிந்தித்து உணர்ந்து ஆண்டவரினுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். ஒருவேளை இதுநாள் வரைக்கும் உம்மை கனவீனம் பண்ணியிருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவரே ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவரே ஒரு கண்ணியமிக்க இடத்தில் ஆண்டவர் உம்மை வைத்திராமல் நான் ஓடிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு ஆண்டவரே என் வலது பாரசத்தில் வீற்றிருக்க நான் விரும்புகிறேன். காரணம், அப்பொழுதுதான் நான் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் அந்த கிருபைகளை எங்களுக்கு பாராட்டும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிறோம். அது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபைகளை செய்யும்படி நமது அன்புள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த நாளை துவங்குகிறோம். அது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறாரா என்பதை ஆண்டவரே சிந்தித்து பார்க்க, பரிசோதிக்க, தற்பரிசோதனை செய்து தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்றிக்கொண்டு முன்னேற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன், அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதிலும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் முழுவதிலும் இதை சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.